ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலோஸ் ஆர்டிஸ்ட்ரி. நீங்க நிறைய முறை நோட்டீஸ் பண்ணிருக்கலாம், பூச்செடிகள் இருக்கிற பூக்கள்ல சில பாகமே காணாம போயிருக்கும். அதே மாதிரி நிறைய இலைகள்ல பாத்தீங்கன்னா ஹோல்ஸும் இருக்கிறது நீங்க பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி பூச்செடியும் சரி காய்ச்செடியும் சரி ரொம்பவே தொந்தரவு பண்ணக்கூடிய இந்த புழுக்களை நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னா இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பூச்செடிகளை வாங்கிட்டு வந்து மொத்தமாவே ஒரு வாரம் தாங்க ஆச்சு. நான் வாங்கிட்டு வரும்போது எந்த அளவுக்கு இதழ்கள் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இப்ப இதழ்கள் இல்ல. அதே மாதிரி இலைகள்லயும் நிறைய ஹோல்ஸ் வந்து நான் நோட்டீஸ் பண்றக்க ஆரம்பிச்சேன். அப்ப கண்டிப்பா இது ஏதோ ஒண்ணு சாப்பிடுதுங்கிறது வந்து எனக்கு கெஸ் பண்ற காமிச்சிட்டேன். அந்த செடியை சுத்தி கருப்பு கலர்ல சின்ன சின்னதா பால்ஸ் இருக்கும் போதே கண்டிப்பா இதுக்குள்ள ஏதாவது ஒரு புழு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் கெஸ் பண்ணேன். கெஸ் பண்ண மாதிரி இதுல ஒரு புழு இருக்குங்க. இப்ப இந்த புழு என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த புழுக்களை நம்ம எப்படி அழிக்கலாம்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பா அழிக்கணுமாங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இதுதான் வந்து பெருசாயி பட்டாம்பூச்சியாவோ இல்ல மாத்தாவோ மாறி நமக்கு மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்யும். வண்டு தேனி எல்லாம் மகரந்த சேர்க்கைக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டோ அதே அளவுக்கு இந்த மாத்தும் பட்டாம்பூச்சி ரொம்ப முக்கியங்க. அதனால ஒருவேளை இதை நீங்க அழிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா இத ஒரு இடத்துல இருந்து கிள்ளி கொண்டு போய் இன்னொரு இடத்துல விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்க அதனுடைய இடத்த மாத்திரம் மூலமா அந்த புழுக்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சு போயிடும். அதே நேரத்துல அதை நம்ம டைரக்டா வந்து அட்டாக் பண்ண மாட்டோம். நம்ம செடியை சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஒரு புழுதான் நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னு பாக்கலாம். ஒருவேளை உங்க செடியில புழு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த செடியில இருக்கக்கூடிய எல்லா இலைகள்லயுமே நீங்க ஹோல்ஸ் பாக்கலாம். சில டைம்ஸ் பாதி இலைகளே சாப்பிட்டிருக்கும், சில டைம்ஸ் அதுல இருக்கிற பூக்களையும் பாதி சாப்பிட்டிருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் சைன். அடுத்ததான் நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்கன்னா இந்த புழு இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே அந்த செடியை சுத்தியிலயும் இந்த மாதிரி குட்டி குட்டியா கருப்பு உருண்டை இருக்குங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த புழுக்களோட மலம். இது வந்து ஃப்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த புழுக்கள் நல்லா மொடா தீனி மாதிரி அந்த இலைகளையும் பூக்களையும் காம்பையும் வேரையும் சாப்பிட்டுட்டே இருக்கறனால இதை சுத்தியில இருக்கிற எல்லா இடத்துலயும் மலம் போய் வச்சிருங்க. அடுத்ததான் நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்கன்னா சில இலைகள்லாம் சுருங்கி இருக்கும். அந்த சுருங்கி இருக்கிற பகுதி நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள புழு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஒருவேளை உங்க செடிகள்ல இந்த மூணு சிம்டம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா அதுல புழு இருக்குங்கறத நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். என்னதான் இந்த புழுக்கள் பெருசாயி பட்டாம்பூச்சியா மாறி நமக்கு மகரந்த சேர்க்கையில உதவி செஞ்சா கூட அது புழுவா இருக்கிற வரைக்கும் எப்பவுமே அது வந்து நமக்கு ப்ராப்ளமேட்டிக் தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த புழுக்கள் இலைய மட்டும் சாப்பிடாம அதுல இருக்கிற வேறு காம்பு பூனு எல்லா பகுதியுமே சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த புழுக்கள் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகறதுனால ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு சீக்கிரமா மூவ் ஆயிருங்க. அதோடய அது வேறுகளையும் சேர்ந்து சாப்பிடறதுனால அந்த செடி சீக்கிரமே அழிஞ்சு போயிடுங்க. காலிஃபிளவர், ப்ராக்கலி, முட்டைக்கோஸ், தக்காளி எல்லா விதமான பூச்செடிகளும் சிட்ரஸ் வகையான செடிகள்லயும் இந்த புழுக்களை நீங்க நிறைய பாக்கலாங்க. இந்த புழுக்களை சமாளிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா நீங்க கையிலேயே அதை வெளியே எடுத்து போட்டுடலாம். இதை பண்றதுக்கு ஒருவேளை நீங்க நைட் டைம்ல ட்ரை பண்ணீங்கன்னா டார்ச் எடுத்து மேலாப்ல அடிச்சு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் புழு எங்க இருக்குன்னு. ஒருவேளை நீங்க பகல் டைம்ல ட்ரை பண்றதா இருந்துச்சுன்னா பகல் டைம்ல அந்த புழுக்கள் சாப்பிடாது, அதுக்கு பதிலாக கீழே எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கும். அதனால இந்த இலையிலோட அடிப்படத்திலயோ இல்ல வேர்கிட்டயோ காம்பு கிட்டயோ நீங்க தேடி பாக்கணும். மொத்த செடியை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா தான் இது கிடைக்கும். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டிஷ் வாஷையும் தண்ணியும் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு லிக்விட் ஸ்ப்ரே. இது செய்யறதுக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு டிஷ் வாஷ் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதை நீங்க அந்த செடியை சுத்திலையும் அடிங்க, மெயினா இலையோட அடிப்புறத்துல அடிச்சு விடுங்க. எந்த விதமான பெஸ்டிசைடா இருந்தாலும் அதை அடிக்கிறதுக்கு சரியான நேரம் பாத்தீங்கன்னா விடிய காத்தால இல்லைன்னா சாயந்தர நேரம். அப்படி நீங்க அடிக்கும் போதுதான் மத்த இன்செக்ட்ஸ் நீங்க வந்துட்டு எஃபெக்ட் பண்ணாம இருப்பீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறதும் ஒரு லிக்விட் பெஸ்டிசைட் தாங்க. இது செய்யறதுக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு டிஷ் வாஷ் ஆட் பண்ணுங்க. கூடவே இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணுங்க. 3 பல்லு பூண்டு எடுத்து அதை நல்லா தட்டி அதையும் இதோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணி அதுக்கு பின்னாடி இந்த ஸ்ப்ரே பண்றதுல யூஸ் பண்ணுங்க. சில டைம்ஸ் இது போய் அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நீங்க வாரத்துல 1 முறை யூஸ் பண்ணா போதுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நீம் ஆயில். 1 ஸ்பூன் நீம் ஆயில 1 லிட்டர் தண்ணியோட நல்லா கலந்துக்கங்க. இத நீங்க அந்த செடியை சுத்தியிலயும் அடிச்சு விடுங்க, இலைகளோட அடிப்பகுதியிலயும் அடிங்க. இந்த நீம் ஆயிலையும் வாரத்துல 1 நாள் நீங்க அடிக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வினிகர் அண்ட் வாட்டர். 1 ஸ்பூன் வினிகரை 1 லிட்டர் தண்ணியோட கலந்து இதை நீங்க வந்து ஸ்ப்ரேவா யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே இது வந்து பகல் நேரத்துல யூஸ் பண்ணாதீங்க, சாயந்தர நேரத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வினிகர் வந்து சன்ல எக்ஸ்போஸ் ஆகும் போது இலைகள்லாம் வந்து கருகி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க.
அடுத்ததான் நம்ம பார்க்க போறது முட்டை ஓடு. இதை நம்ம வேற சுத்திலையும் போட்டு விடுறதுனால இந்த முட்டைகள்லாம் புழுவா மாதிரி மேல வரத வந்து நம்ம தவிர்க்கலாம். ஒருவேளை இது ஆல்ரெடி புழுங்கிற ஸ்டேஜ்ல தான் இருந்துச்சுன்னா இலைகள் மேல நல்லா பவுடர் பண்ணி இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். அப்படி பண்றது மூலமாவும் இந்த புழுக்களை நம்ம அழிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இன்செக்ட் நெட். ஒருவேளை நம்ம கார்டன் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வலைகளை யூஸ் பண்ணி பட்டாம்பூச்சியும் மாத்தியும் உள்ளே வரவிடாம பண்ணிடலாம். இது மூலமா நம்ம கேட்டபில்லர்ஸ் அவாய்ட் பண்ணலாம். நம்ம மாடி தோட்டத்திலேயே பறவைகளுக்கான தண்ணியும் அரிசியும் நம்ம வச்சோம்னா பறவைகள் அதிகமா விசிட் பண்ண பண்ண புழுக்களோட எண்ணிக்கையும் கம்மி ஆயிடும். ஏன்னா பறவைகள் வந்து புழுக்களை சாப்பிட்டு வளர்றதுனால. இந்த ஐடியாஸ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ஷாலுஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.